ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இப்போ இந்திய அணிக்கும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் இடையே மேட்ச் நடந்துட்டுருக்கு. இந்த மேட்ச்சில் விராட் கோலி ரொம்ப சிறப்பாக விளையாண்டுட்டுருக்காங்க. 10,000 ரன்களை கடந்து சாதனை படைச்சிருக்காங்க. கிரிக்கெட் உலகோட ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லப்போகிற நிறைய பேர்த்தோட சாதனையை விராட் கோலி முறியடிச்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒன்டே மேட்ச் நடந்துட்டு இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட்டு ஒன்டே மேட்ச்லையும் விராட் கோலி சதம் அடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது ஒன்டே மேட்ச்லையும் சதம் அடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது ஒன்டே மேட்ச்ல வந்து மேட்ச் வந்து டிராவில் முடிஞ்சிருக்கும். விராட் கோலி வந்து இந்திய அணியை சிறப்பாக வழிநடத்துறது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை வெற்றி பாதையை நோக்கியும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்திய அணியோட வெற்றிக்கு முக்கிய காரணமாக வந்து விராட் கோலி இருந்துட்டு இருக்காங்க. விராட் கோலி வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து இந்த விளையாட்டு அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அணிக்காண்டி விளையாடுறதுதான் முக்கியம். நான் அணிக்காண்டி என்ன வேணாலும் செய்வேன். அணிக்கு எது முக்கியமோ அதை கண்டிப்பாக வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு விராட் கோலி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அணிக்காண்டி ஒரே ஓவர்லாம் 6 வாட்டி டைவ் அடிக்க சொன்னால் கூட நான் அடிப்பேன். ஏன்னா அது வந்து என்னுடைய கடமை. நாட்டுக்காக விளையாடுறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அணியை வந்து வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னு நான் பல்வேறு முயற்சிகளையும் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு விராட் கோலி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் விராட் கோலியோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.